மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.7 ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்குறோம். என்ன கொடுத்துக்கிறாங்க? ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் ஆஃப் டிகிரி என் ஆல்வேஸ் ஹேஸ் டேஷ். அதாவது எக்ஸில் என் படி உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு பெற்றுள்ள மூலங்கள் எவ்வளவு? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஈக்குவேஷனுடைய டிகிரி என்னவோ அவ்வளோ சொல்யூஷன் இருக்கும். அது ஈக்குவல் சொல்யூஷனாக இருக்கலாம், ரியல் சொல்யூஷனாக இருக்கலாம், இமேஜினரி சொல்யூஷனாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே என்ன சொல்லிட்டாங்க? டிகிரி என்னன்ட்டாங்க. ஈக்குவலாக இருந்தாலும் 1.1, 2.2 வந்து இருக்கணும், என் டைம்ஸ் கிடைக்கும் இல்லை. By the fundamental theorem on algebra, it has exactly n roots. And the root எப்படி இருக்குன்னு தெரியாது. Exactly n roots. அது ரியலாகவும் இருக்கலாம், இமேஜினரியாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ் பவர் என்னது, அதான் சொல்கிறேன். இயற்கணித அடிப்படை தேற்றத்தின்படி எக்ஸ் பவர் என் உள்ள ஒரு சமன்பாட்டுக்கு எத்தனை மூலங்கள்? சரியாக n மூலங்கள் உண்டு. இதுதான் ஆப்ஷன் 3. ஆனால் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கிறான் பாரு, n வெவ்வேறு மூலங்கள் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. n மூலங்கள் இருக்கணும், n மெயின் மூலங்கள் அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரலாம். n கலப்பெண் மூலங்கள், அதுதான் ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க. கலப்பெண் மூலங்களே ரியலும் கூட வரும், ஆனால் எக்ஸாக்ட்லி n மூலங்கள், சரியாக n மூலங்கள் மாற்றிக்கொண்டதைய. அதிகபட்சம் ஒரு மூலம் சொல்லிக்கிறான், அது தப்பு. அப்புறம் ஆன்சர் என்ன? தேர்ட் ஆன்சர்.